Hi friends, vanakkam. Welcome to our Cook with Ganya YouTube channel. Ellarum eppadi irukkeenga friends? Nalla irukkeengala? Innikku nama cauliflower vachi oru superana gravy da vandu seiyaporam. Idu vandu same paneer butter masala taste la vandu irukum friends. Chapathi kuda saapradhukku rombave supera irukum. Nama channel ku neenga podusa irundinga Cook with Ganya YouTube channel like and subscribe pannunga. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொதிச்சு வரப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துட்டு காலிஃப்ளவரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு நான்ஸ்டிக்கில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலையும் கீழேயும் நல்லா அந்த மிளகாத்தூளும் மஞ்சளும் வந்து படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வேக விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து குக் வித் கன்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமே வெந்துடும், அதுக்காக தான். இப்போ இது கூடவே 10 to 14 முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்சரில் போட்டு 2 பெரிய தக்காளியும் வந்து சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நான்ஸ்டிக்கில் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வந்து நம்ம இதை 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இது கூடவே வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கந்தா லசன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக ஓட்டி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வதக்குன அந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த பேஸ்டில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த காலிஃப்ளவர் எல்லாமே முங்குற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும், அதிகமாக தண்ணி வந்து சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காலிஃப்ளவர் வேகிறப்போ வேக வைக்கிறப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் ஃபைனலாக கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.